ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் ஜென்ரல் தமிழ் டேர்ம் 1ல இருக்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஜென்ரல் நாலேஜ் போடுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் போடுங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் போடுங்க எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் தமிழ் நம்ம முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு அடுத்த அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இருக்கும். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. பாரதிதாசன் பாரதியாரை எவ்வாறெல்லாம் புகழ்ந்துள்ளார்? சிந்தைக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன். இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார். சொல்லும் பொருளும் நிரந்தரம், காலம் முழுமையும். வைப்பு நிலப்பகுதி, சூழ்கழி சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி பலமிக்க மொழி, இசைப்புகழ் தொல்லை பழமை துன்பம். பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன, இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதினை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 2+ திணை. நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. தொல்காப்பிய அதிகாரங்கள் ஒவ்வொன்றும் 9 இயல்களை கொண்டது. மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க கண்டுபிடித்தது மொழி. உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பதை உயிரளவடை என்பர். புலி, சிங்கம், யானை, பசு, கரடி இவற்றின் இளமை பெயர்களை கூறுக. புலி பரல், சிங்கம் குருளை, யானை கன்று, பசு கன்று, கரடி குட்டி. புலி, சிங்கம், யானை, பசு, கரடி இவற்றின் ஒலி மரபினை எழுதுக. புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கதரும். பறவைகளின் ஒலி மரபுகளை எழுதி வருக. காகம் கரையும், ஆந்தை அலரும், கிளி பேசும், குயில் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், குருவி கீச்சிடும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், வண்டு முரளும், கூகை குளரும். ஐம்பூதங்களை ஒவ்வொன்றிற்கும் வழங்கப்படும் வேறு பெயர்களை எழுதுக. நிலம் பூமி, தரை புவி, நீர் புனல் தண்ணீர், தீ அனல் நெருப்பு கனல், காற்று வலி கால், வானம் ஆகாயம் விண். தமிழ் எழுத்துக்கள் இப்பொழுதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர். பொருளின் ஓவிய வடிவமாக இருந்த வரி வடிவம் ஓவிய எழுத்து. ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலை ஒலி எழுத்து நிலை. செப்பேடு கல்வெட்டில் காணப்படும் வரி வடிவங்கள் வட்டெழுத்து தமிழெழுத்து என இரு வகைப்படும். அறச்சலூர் கல்வெட்டில் தமிழெழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன.
எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினோராம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்கள் பட்டெழுத்துக்கள். முதலாம் இராசராச சோழனின் ஆட்சி காலம் பதினொன்றாம் நூற்றாண்டு. கண் எழுத்து படுத்த எண்ணு பல்போதி என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். பாறைகளில் செதுக்கும் போது பயன்படுத்த முடியாதது வளைகோடுகள். பாறைகளில் செதுக்கும் போது பயன்படுத்தப்பட்டவை நேர்கோடுகள். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட் இன். கீழிதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். பள்ளிக்கு சென்று கல்வி பயிழுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வலைப்பாட்டிற்கேற்ப முளை மீட்டுவது ஓடை. நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை பிளஸ் செய். மனிதர் வாழ்வு இயற்கையோடு இயைந்தது. நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டு வல்லை. நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்செய். குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புன்செய். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், பாவலர் மணி என்று புகழப்படுபவர் வாணிதாசன். அரங்கசாமி என்ற எத்திரசாலு என்பது யாருடைய இயற்பெயர்? வாணிதாசன். வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு பிரெஞ்சு அரசு. தமிழச்சி தொடுவானம் என்னும் நூலை எழுதியவர் வாணிதாசன். வானில் கரு தோன்றினால் மழை பெய்யும் என்பர். இதில் கரு என்பது முகில். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனையும் ஒட்டிவிடும். விழுந்ததங்கே என்று சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது விழுந்தது பிளஸ் அங்கே. கோணகாத்து பாட்டு பாடலில் கவிஞர் வேண்டும் தெய்வன் முருகன். நாட்டில் பெருகும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர். புலவர் சே ராசு தொகுத்தது பஞ்ச கும்பிகள் என்னும் நூல். பொருள் கூறுக. முகில் மேகம், கெடி கலங்கி மிக வருந்தி, சம்பிரமுடன் முறையாக, சேகரம் கூட்டம், காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. விண்ணம் சேதம், வாகு சரியாக, காலன் யமன் மெத்த மிகவும். செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை பிளஸ் ஓசை. அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமிய பழங்குடியினர். சுகுவாமிய பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் சியாட்டல். வாஷிங்டனின் பெருந்தலைவர் செவ்விந்தியர்களின் நிலங்களை வாங்க விருப்பம் தெரிவித்து இருந்தார். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் மேய்ந்தது என்பது வினைமுற்று ஏவல் நினைமுற்று சொல்லுக்கு எடுத்துக்காட்டு ஓடு. இறந்த கால வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு படித்தான். வினைச்சொல் ஒன்றின் செயலை குறிக்கும் சொல் எனப்படும். பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை வினைமுற்று என்பர். ஒரு செயல் நடைபெறுவதற்கான ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று. ஐம்பால், முக்காலம், மூவிடம் ஆகிய அனைத்திலும் வினைமுற்றுகள் வரும். தெரிநிலை வினைமுற்று செய்பவர் செயல், காலம் ஆகியவற்றை வெளிப்படையாக அறியலாம். காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவது ஏவல் வினைமுற்று. க இய இயர் அல் என விகுதிகள் பெற்று வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று.
வினைமுற்று இரண்டு வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்? அவையாவை? பால் ஐந்து வகைப்படும். அவை ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால் ஆகும். புகழாலும் பலியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. பயனில்லாத கள நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை பிளஸ் உருவம். வரும் முன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவ மாலை. நடுவு நிலைமையுடன் செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும். வலியில் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி இல் பொருள் உவமை அணி. மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளும் மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது. பழி வரும் முன்னே சிந்தித்து நம்மை காத்து கொள்ள வேண்டும். பழி வரும் முன்னே காக்காதவர் வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல் ஆகிவிடும். கடல் ஓடா என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. திருக்குறள் முப்பால் பகுப்பு கொண்டது. அறத்துப்பால் நான்கு இயல்களை கொண்டது. பொருட்பால் மூன்று இயல்களை கொண்டது. இன்பத்துப்பால் இரண்டு இயல்களை கொண்டது. தகவிலர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தகவு பிளஸ் இலர். கல்லாதவர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல்லாது பிளஸ் அவர். உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று. மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையே நோய்கள் என்றே நம் முன்னோர்கள் குறிப்பிட்டனர். நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை விளக்குபவை இலக்கியங்கள். நோயை தீர்க்கும் மருந்துகள் மூன்று. நீலகேசி சமண சமய கருத்துக்களை கூறுகிறது. நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சருக்கங்களை கொண்டது. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஐந்து பிளஸ் பெருமை பிளஸ் காப்பியம். ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் யாவை? சூளாமணி, நீலகேசி, உதயன குமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம். காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். ஓய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி ஆகியவையே நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படையாக விளங்குகின்றன. வருமுன் காப்போம் என்ற பாடலை பாடியவர் கவிமணி. உடல் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சியுடையவர் ஆவார். நடைப்பயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோர் உயிரை கவர யமன் அணுக மாட்டான். கவிமணி என போற்றப்படுபவர் தேசிக விநாயகனார். ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி. நன்மை பிளஸ் நீர் என்பதை சேர்த்தெழுத்த கிடைக்கும் சொல் நன்னீர். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். எச்சம் இரண்டு வகைப்படும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் தெரியும் மாறு காட்டி முடியும் எச்சம் தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். செயலையும் காலத்தையும் தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும்.
8th ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் தமிழ்லேருந்து டேர்ம் 1 க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் இதில் நம்ம கவர் பண்ணியாச்சு. டேர்ம் 2 டேர்ம் 3 வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் எப்பயும் போல் ஒரு மார்க் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கு நடுவில் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ, அதாவது மார்ச் ஏப்ரல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கரண்ட் அஃபேர்ஸும் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, எந்த பொசிஷனில் நீங்கள் கவர் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிய வரும். நிறைய டெஸ்ட் நீங்களே உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் தமிழ் டேர்ம் 2 க்வெஸ்சன்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.